ஹே கைஸ், வெல்கம் டு டெக் இண்டஸ்ட்ரி ஸ்பீக்கர். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட லான்ச் இவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் நம்மளுக்கு குளோபலாக நம்மளுக்கு 5 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது நம்மளுக்கு இந்தியாவுக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க, குளோபலாக அவங்க லான்ச் பண்ணதை வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ப்ராடக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிளோட லான்ச் இவெண்ட் பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணக்கிறது மேலே ஒரு ஆல்னோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஆப்பிள் தரப்புலேருந்து நம்மளுக்கு நேற்று ஒரு 5 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க குளோபல். அதுக்கு இந்தியன் மார்க்கெட்லையும் சேர்த்து தான் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாரி. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 மொபைல் ஃபோன்ஸ், அதுக்கு ஒரு IoT ப்ராடக்ட்ஸாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த IoT ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது என்னென்னு நான் இப்போ நேம் சொல்கிறேன். நம்மளுக்கு ஆப்பிள் 12 சீரீஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்த மாரியே நம்மளுக்கு 12 mini, அதுக்கு 12 ப்ரோ மேக்ஸ் நம்மளுக்கு மொத்தமாக 4 மொபைல் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது மொத்தமாக 4 ப்ராடக்ட் ஆகி லாஸ்ட்டாக என்ன லான்ச் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஹோம் பேட் மினி வெர்ஷன் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும். இதோட ப்ரைசிங் அதுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம எப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஹோம் பேட் மினியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் பேட் மினின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹோம் பேடோட லைட்டர் வெர்ஷன் தான் இது ஹோம் பேட் மினி. இந்த ஹோம் பேட் மினியில் நம்மளுக்கு காம்பாக்டான டிசைனில் நம்மளுக்கு ஸ்லீக்கான ஒரு வெர்ஷனை நம்மளுக்கு எடுத்து வந்துருக்காங்க ஹோம் பேட் ஆப்பிள் தரப்புலேருந்து. இந்த லைட்டர் வெர்ஷனை இந்த ஹோம் பேட் மினின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹோம் பேட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ அதை இதாலையும் செய்ய முடியும். மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சவுண்ட் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு இது நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆகணும். இந்த செக்மெண்ட்டுக்கு வேறு எதாலையும் இதோட காம்படிட் பண்ணவே முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க சவுண்ட் குவாலிட்டிலையும் நல்லா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளுக்கு நல்லா என்ஹான்ஸோட தான் எடுத்துன்னு வராங்க ஆப்பிள் தரப்புலேருந்து. அவங்களோட குவாலிட்டியை பற்றி உங்களுக்கே தெரியும். இது இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டீஃபால்ட்டாக சிரி கொடுத்துக்கிறாங்க. இந்த சிரி நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் சப்போர்ட் பண்ணுது. நம்மளுக்கு இது கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி நம்மளுக்கு இங்கிலீஷில் மட்டும் இது கன்வே ஆகாமல் நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் சப்போர்ட் கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு ப்ரைவசி செக்யூர்டாக இருக்குது. இது நம்மளுக்கு ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு ப்ரைவசியை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன்னா ப்ரைவசி அவ்வளோ செக்யூராக இருக்கும். அதேமாரி தான் இதுலேயும் கொடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கு காம்பாக்டான டிசைனில் எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நம்ம ரீசெண்டாக லான்ச்சான அமேசானோட அலெக்ஸா மாரி இது நம்மளுக்கு எடுத்துக்கிறாங்க காம்பாக்டான டிசைனில். இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? இது அமேசான் அளவுக்கு இது நல்ல அக்யூரேட்டாக நம்மளுக்கு பேசுகிறது, நம்மளுக்கு ஒரு ஹியூமன் கூட பேசுகிற மாரி கன்வே ஆகலனாலும் ஒரு மிஷின் கூட பேசுறதுனாலும் இது நல்லாவே பேசுது. அது மட்டும் இல்லாமல் இது அக்யூரேட்டாகவும் இருக்குது, இது ப்ரைவசி என்ஷூராகவே இருக்குது. என்ன நம்ம எதை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஐஃபோன் 12 and 12 mini பற்றி பார்ப்போம். ஏன்னா இதில் இருக்க மேக்ஸிமம் கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு செக்மெண்ட்டாக பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இதோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க அவங்களோட லோயர் எண்ட் வேரியண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹையர் எண்ட் வேரியண்ட்டில் மட்டும் தான் நம்மளுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் IPS பேனலை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு கொஞ்சம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் டிஸ்பிளே சைடை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டிங்லாம் நம்மளுக்கு ஹையர் எண்ட் செக்மெண்ட்லேயும் மாறல. இது ஒரு டிஸ்க்ளைமர். நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 mini and 12 நம்மளுக்கு சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதோட டிஸ்பிளே ரெசலூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. இது நம்மளுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இதோட பிக்சல் பர் இன்ச்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 408 நம்மளுக்கு PPI நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நார்மலான ரெஃப்ரெஷ் ரேட்டான 60Hz வருது. இது நம்மளுக்கு OLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும். நம்மளுக்கு IPSலேருந்து நம்மளுக்கு OLED கொடுத்தது ஒன்றுமே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஏன்னா இதோட பேட்டரி கன்செப்ஷனும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது நல்ல விஷயம் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட ப்ராசரை பற்றி பார்ப்போம். ஆப்பிளோட ப்ராசரை நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்க ப்ரைவசி, அதுக்கடுத்து இதோட ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதோட பெஞ்ச் மார்க் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா இதுலையும் நல்லாவே தாக்கு பிடிக்கும்னு சொல்லி ஆகணும். தாக்கு பிடிக்கும் கிடையாது, நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு இந்த மொபைலோட ப்ராசஸர் நம்மளுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அவங்களோட சாஃப்ட்வேரும் சரி, அவங்களோட ஹார்ட்வேரும் சரி, அவங்களோட கஸ்டமைசேஷனால் நம்மளுக்கு ஆப்டிமைசேஷன், அதுக்கு இந்த கஸ்டமைசேஷன் மூலிமா நம்மளுக்கு நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதேமாரி இந்த A14 பயோனிக்லேயும் நம்மளுக்கு 5 nanometer ஆர்கிடெக்சர் எஃபிஷியண்ட்டாக எடுத்து வந்துக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு 6-core CPU, அதுக்கடுத்து 4-core GPU கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எப்பயுமே அவங்க ஆப்பிள் தரப்புலேருந்து இதில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்து வருவாங்க. இவங்களோட லோயர் எண்ட் வேரியன்னா 12 mini இது டிஃபால்ட்டாகவே 5G தான் வருது. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா மிச்ச சைனீஸ் ஃபோன்ஸ், அதுக்கு சில கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு 4G வேரியன்ட் ஒரு வேரியண்ட்டாக விற்கிறாங்க. 5G வேரியன்ட் வேணும்னா அதுக்கு ஒரு தனி காசு கொடுத்து வாங்கணும். இவங்க ஒரே வேரியண்ட்டாக நாங்கள் 5G தான் விற்போன்ட்டு விற்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதோட ஆப்டிக்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம ஆப்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் என்ன கன்ஃபிகரேஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம ரியர் சைட் கன்ஃபிகரேஷன்ஸை பற்றி பார்ப்போம். ரியர் சைடில் நம்மளுக்கு டுவல் கேமரா கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு iPhone 11 கொடுத்த கன்ஃபிகரேஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு 12 megapixel அல்ட்ரா ஒய்ட், அதுக்கு 12 megapixel நம்மளுக்கு ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர், இந்த ப்ரைமரி சென்சர்னு பார்த்தீங்கன்னா F1.6 அப்பாச்சர் சைஸோட வருது. இதில் OIS பேர் பண்ணிக்கிறாங்க. இதுவே நீங்கள் அல்ட்ரா ஒய்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு OIS கிடையாது, டிஃபால்ட்டாக ES
மட்டும் தான் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும், ஏன்னா இவங்களோட லோயல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு 27%, இவங்களோட 12 சீரீஸில் நம்மளுக்கு 11 சீரீஸோட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிள் தரப்புலேருந்து. இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கு தான் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சராக நம்மளுக்கு iOS 14 நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் IP68 ரேட்டிங் இருக்குது. அதுக்கடுத்து இதில் செராமிக் கோட்டிங் கொடுத்துக்கிறதா சொல்லிட்டுருக்காங்க டிஸ்பிளேக்கு. இந்த செராமிக் கோட்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரில்லா கிளாஸ் 7 கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸோட இது நல்லாவே 4 times ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிள் தரப்புலேருந்து. இதை பற்றிலாம் நம்மளுக்கு பெருசாக பேசுனதுனால நான் இது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். நான் டிஸ்பிளே சைஸை சொல்ல மறந்துட்டேன். ஆப்பிள் 12 mini சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.44 inch நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த 5.44 inch நம்மளுக்கு ரொம்ப காம்பாக்டான டிஸ்பிளேல ஆப்பிள் ஆஃபர் பண்ணுறது இந்த ஐஃபோன் 12 mini தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் ஐஃபோன் 12 வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு 6.61 inch கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவோம், ஏன்னா டீசெண்டான ஸ்க்ரீன் சைஸோட நம்மளுக்கு ஓஎல்இடி பேனல் வரதுனால இதோட பேட்டரி கன்சப்ஷன் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 5G சிப்செட் இருக்கிறதுனால இதோட டிஸ்பிளே சைஸை நம்ம அதிகமாக கொடுத்து அதுக்கு ஃபேன்சியான ரெஃப்ரெஷ் ரேட்டிங் பதில் இவங்க நார்மலான 60Hz கொடுத்ததே போதும்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ப்ரோ வேரியண்ட்டை பற்றி பார்ப்போம், ஏன்னா ப்ரோ வேரியண்ட்டில் சில கான்லாம் இருக்குது. தேர்டாக நம்ம ஐஃபோன் 12 ப்ரோ அடுத்தது 12 ப்ரோ மேக்ஸை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 12 mini அண்ட் 12 நம்மளுக்கு என்னென்ன கன்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதுதான் மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஆப்டிக் சைட்லேருந்து பார்ப்போம். இந்த ஆப்டிக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 ப்ரோ மேக்ஸில் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் கூட நம்மளுக்கு 2 times லேடா சென்சர் கொடுத்துக்கிறாங்க. இதோட கன்ஃபிகரேஷன்ஸ் நம்மளுக்கு ரியர் சைட் மட்டும் தான் தெரியும், எனக்கு ஃப்ரண்ட் சைடில் என்ன கன்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு 12 mini அண்ட் 12 நான் என்னன்னு சொல்ல ஃப்ரண்ட் சைடில் என்ன மெகா பிக்சல் கவுண்டில் இருக்குதுன்ட்டு, அதனால அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்பிள் அவங்க குவாலிட்டி நல்லாவே கொடுப்பாங்க. அதுபடி தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ரியர் கேமரா கன்ஃபிகரேஷன்ஸை பற்றி பார்ப்போம். ரெண்டுத்திலுமே சேமாக தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த 12 MP சென்சர்னு பார்த்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா ஒயிட், 12 MP ஒயிட் சென்சர் பிரைமரி சென்சார், அதுக்கிட்ட 12 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துக்கிறாங்க ரெண்டுத்துக்குமே. இதே நீங்கள் 12 ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமிங் பண்ண முடியும். இதே நீங்கள் 12 ப்ரோ மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் 5x ஆப்டிக்கல் ஜூமிங் பண்ண முடியும். சாம்சங் தரப்புலேருந்து நம்மளுக்கு 100x டிஜிட்டல் ஜூமிங் பண்ண முடியும். இவங்களால ஏன் இந்த டிஜிட்டல் ஜூமிங் கூட ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு எத்தனை வர முடியலன்னு தெரியல. இது எனக்கு ஒரு கேள்வி வருது, உங்களுக்கு எதனாச்சும் கேள்வி வருதா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். ஆப்பிள் இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஃபோன், இதில் நம்மளுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் தான் கட் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதனால் மேக்ஸிமம் எல்லாமே சேமாக தான் இருக்குது. நம்ம டிஸ்பிளே சைடை பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு HDR 10+ சர்டிஃபிகேஷன் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதோட டிஸ்பிளே சைஸ் தான் மாறுது. இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்மளுக்கு 12 என்ன சைஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் 12 ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க, 6.1 inch. இதே நீங்கள் 12 ப்ரோ மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.8 inch கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இதோட டிஃப்ரென்ஸ். இதை பற்றி நீங்கள் டெடிக்கேட்டான வீடியோ வேணுமா, இதை 12 mini அதுக்கு 12 அதுக்கு 12 ப்ரோ மேக்ஸ் அதுக்கு 12 ப்ரோ ஒருத்தர் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் அதுக்குது. நம்மளுக்கு சார்ஜிங்க்கு புதுசாக ஒரு இனோவேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது இனோவேஷன் டெக்னாலஜி ஆப்பிள் தரப்புலேருந்து புதுசு. இதுக்கு சார்ஜிங் கேஸ் நம்மளுக்கு சில சைனீஸ் மொபைல்ஸ்லாம் நம்மளுக்கு லான்ச் பண்ணிக்கிறாங்க சார்ஜிங் கேஸோடைய. அந்த மொபைல் சார்ஜிங் கேஸ் நம்ம போட்டுருந்தோம்னா இதோட பேட்டரி லைஃப் நம்மளுக்கு 3 days இல்லைனா 4 days வரைக்கும் தாங்கும்னு அவங்க கம்பெனி தரப்புலேருந்து சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு 2 days வந்துடும் சொல்லியே ஆகணும். இப்போ நம்மளுக்கு ஆப்பிள் தரப்புலேருந்து மேக்ஸ் சேஃப்னு இந்த கேஸ் எடுத்துருந்துக்கிறாங்க. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்பிள் 12 சீரீஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பின்னாடி ஒரு மேக்னெட்டிக் ரிங் நம்மளுக்கு பெருசாக ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது பக்கத்தில் எடுத்து போனாலே டக்குன்னு நம்மளுக்கு டிங்னு ஒட்டிக்குது. இந்த டிங்குன்னு ஒட்டுறதுனால நம்மளுக்கு சார்ஜிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சார்ஜிங் கேஸ் நம்மளுக்கு தனியாக தான் பை பண்ணும். இது அவங்க ஷவுமி இந்தமாரி சைனீஸ் கம்பெனிலாம் கொடுக்குற மாரி அவங்க பாக்ஸ்க்குள்ளேயே கொடுக்க மாட்டாங்க. இந்தமாரி ஒரு ஃபீச்சரை கொடுக்குறாங்க, விவோ கம்பெனிலாம் நினச்சா அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்பிள் இதை தனியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு எக்கோ சிஸ்டமை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆப்பிள் தரப்புலேருந்து யூஸ்வலாக அவங்க நினைக்கிறது இது தான். அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்மளுக்கு ஒரு ஃபீச்சரை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு புதுசாக நம்ம நிறைய யூசர்ஸ் கேட்டு இந்த ஃபீச்சரை நம்மளுக்கு எடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு லைட்னிங் கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு USB-C போர்ட்டை நம்மளுக்கு பெற்று வந்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும், ஏன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் எல்லாத்துலையுமே சி போர்ட் எடுத்துன்னு வந்தாங்க. ஒன்றுமோ அவங்க லைட்னிங் கனெக்டரை யூஸ் பண்ணி அவங்க ஃப்ளாஷியாக அவங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்மளுக்கு சியோட நம்மளுக்கு ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அதனால் இவங்க USB-C போர்ட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை சொன்னதுனால அவங்க இது மாற்றிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிழக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். ஆப்பிள் பயந்துட்டாங்களான்ட்டு. லாஸ்ட்டாக என்னோட கன்க்ளூஷன் அண்ட் இதோட ப்ரைசிங்கை பற்றி பார்ப்போம். என்னோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா 12 mini அண்ட் 12 நம்மளுக்கு நார்மலாக ப்ரைசிங் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நம்மளுக்கு ஓவர் ப்ரைசிங் தான் இருந்தாலும் இது ஓவரில் ஆப்பிள் ஸ்டாண்டர்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளுக்கு நார்மலாக எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸில் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னா ஆப்பிளோட ஏர்பாட் ப்ரோவில் நம்மளுக்கு இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஃபேன்சியான ரெஃப்ரெஷ் ரேட்டை கொடுத்து அதுலேயும் ஓஎல்இடி பேனல் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஏன் யூஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நெக்ஸ்ட் நம்ம இதோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். நம்மளுக்கு இந்தியாவில் என்ன ப்ரைசிங் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 மினியை நம்மளுக்கு 69,990 ரூபாய்க்கு ப்ரைசிங் பண்ணிக்கிறாங்க, எக்ஸாக்டாக 70,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு 12 பார்த்தீங்கன்னா 80,000க்கு ப்ரைசிங் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து 12 ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120,000க்கு ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ப்ரோ மேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 130,000க்கு ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நீங்கள் நிறைய டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, டெக்னிக்கல் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதை வச்சு 1-2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண செய்வாங்க. இது நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்னச்சு இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு என்னச்சு டவுட் இருந்தானா கிழக்க கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் சொல்லுங்கள். மேக்ஸிமம் உங்களோட டவுட்ஸ் நான் வீடியோவை போட ட்ரை பண்ணேன், இல்லை கிழக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை பண்ணவும் செய்வேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.